கிளாஸ் லெவன்த் சாப்டர் அக்கௌண்ட் ஓபனிங் என்ட்ரி ஓபனிங் என்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் என்ட்ரியா கொடுத்திருக்காங்க இப்ப லெஜர் போடுவோம் எப்பவும் நம்ம ஜேர்னல் இருந்துதான லெஜர் போடுவோம் இங்கேயும் அதே மாதிரிதான் ஜேர்னல் அவங்க கொஸ்டின் கொடுத்திருக்காங்க இதுல இருந்து நம்ம லெஜர் போடுவோம் லெஜர் இப்போ எப்பவும் போடுற மாதிரி போடக்கூடாது இதுக்கு எப்படி போடுறது பாருங்க उस अकउंटार फार्टि तउज अकउंटारउस अकउंटार तर्टिड फर्नीचर अकंट डेप्ट फिफ्टी तउसमेंसेट टू राटी तउजल अकोट सिक्स லெஜர் போடுறதுக்கு ஜேர்னலில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னு நம்ம தனியாக எழுதிக்கணும் என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு கேஷ் அக்கௌண்ட் ஸ்டாக் அக்கௌண்ட் சோஹன் அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ட்ராம் அக்கௌண்ட் ஜாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மொத்தம் நமக்கு சிக்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இதில் இப்போ இந்த சிக்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியாக லெஜர் ஓபன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெஜர் ஓபன் பண்ணிருக்கோம் லெஜர் டபுள் சைட்ல போடுவோம் டெப்டார் கிரெடிட்டார் ஃபார்ம் அட்டெல்லாம் போட்டாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எப்படி போடணும்னு சொல்லிருக்க கேஷ் அக்கௌண்ட் போடும்போது கேஷ் எந்த சைடில் இருக்குது டெபிட் சைடில் இருக்குது அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் டெபிட் சைடில் தான் என்டர் பண்ணுவோம் ஆனால் கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை தான் நார்மல் லெஜரில் போடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ராம் ஜாய்ஸ் கேபிட்டல்னு ரெண்டு இருக்குது ஓகேவா அதனால இந்த மாதிரி ஓப்பனிங் ஜேனல்லாம் உங்களுக்கு கொடுத்து லெட்ஜர் போட சொன்னாங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க டேரக்டாக இங்கே கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்குல்ல அதே டெபிட் சைடில் நீங்க டைரக்டா அந்த டேட்டா போட்டு டூ பேலன்ஸ் பிராட் டவுன் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்டர் பண்ணிடணும் நெக்ஸ்ட் சோஹன் அக்கௌண்ட் பிப்டி தௌசண்ட் சோஹன் சாரி ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார் பிப்டி தௌசண்ட் ஸ்டாக் எங்க இருக்கு டெபிட் சைட்ல தான் இருக்கு அப்ப இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா டெபிட் சைட்ல டைரக்டா டூ பேலன்ஸ் பிராட் டவுன் என்டர் பண்ணிடணும்

நெக்ஸ்ட் டூ ஜாய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஜாய்ஸ் கேபிட்டலும் கிரெடிட் சைட்ல இருக்கு கிரெடிட் சைட்ல பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணியாச்சு இது ரொம்ப இம்பார்ட்டன் சம் எல்லா எக்ஸாம் பேப்பர்ஸ்லயும் கண்டிப்பா இந்த சம் ஒன்னு இருக்கும்